ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். சாவு, சாவுடைய பயம். இந்த சாவு என்னை துரத்திட்டு வந்துக்கிருக்கு. நான் ஓடுறது என்ன, கண்டிப்பாக என்னை போட்டுருவானு. என் பேர் ஸ்டீவன். பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் காரைக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம், இன்ஜினியரிங். என் ஊர்லேயே நான் தான் 155வது இன்ஜினியரிங். சென்னைக்கு வேலைக்காக வந்தேன், வேலை கிடைக்கல. ஸ்டீஃபன், இங்கார சென்னை, எல்லாரையும் வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மாவோ என்னவோ, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. சென்னையில் வாழணும்னா சாப்பாடுக்காக எதுனா ஒரு வேலை செய்யணும். அப்போ தான் என் நண்பன் அதியா சொன்னான். உனக்கு வேலை கடையில் இருக்கும், நான் ஒரு வேலை சொல்கிறேன், பண்ணுறியா? என்ன வேலை? குரு சுள்ளைமேடு. சென்னையிலே ஒன்றா நம்ம ட்ரக் டீலர், கொஞ்சமாக பொருளை எங்களை கலப்படம் பண்ணி ஒன்றும் பத்தாது தான் வேலையே. சின்ன வயசுலேயே மொத்த ஏரியாவும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான். அவங்க மேலே சொல்லிடுறதுலாம் இங்கே வேலை இல்லை. பொருளை எப்போ இருந்தால் அப்போ கை மாற்றினா மட்டும் போதும். அவனுக்கு தேவை சந்தேகம் வராமல் புதுவாக தந்து பொருளை மாற்றணும். சரி, அவங்ககிட்ட வேலை பார்க்குறது வெறுநாயிட்ட வேலை பார்க்குறது சமம். அவனை மொத்த வரி பிடிச்சு வச்சுக்க மனுஷன் கூட பார்க்க மாட்டான். கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு எவ்வளவு சேர முடியுமோ நாங்க கரெக்டா வந்துடும். போலீஸ் கிளீஸ் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், எல்லாம் அண்ணா பாத்துக்காரு. ஒன்னும் நடக்காதுங்க, எங்களை தவிர இங்க எதுவும் நடக்காது. நாங்க தாங்க ஐயா. வீட்லேயும் மருந்து வச்சுட்டுண்ட்டேண்ணா. இன்னும் ஏன்டா வீட்டுக்கு போக சொன்னீங்க? நாம் என்ன பொருளை அங்கே வியாபாரமாக பண்ணுறோம்? பொருள் பைக்லேருந்து கீழே தான் சட்டை செய்கிறாச்சுண்ணா, அதனால தானே வீட்டுக்கு போயிருந்தேண்ணா. வீட்லேயே மருந்து வச்சுட்டு வந்துட்டேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, இதெல்லாம் நம்புங்கண்ணா, உங்களை ஏமாற்ற மாட்டேண்ணா. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு ஆள் அனுப்பிச்சு கொடுக்கண்ணா, நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேண்ணா. நம்பிக்கையா இருக்கு அப்படி நான் உன்னை கூட வச்சுருக்கேன். பொருள் இல்லைன்னா கழுத்தறுத்து போய் எடுத்துன்னு வா. டேய், கூட போயிட்டு அதியா. எங்க இருக்க? கொஞ்சம் செட்டு வரைக்கும் வந்துட்டு போ.
போங்கு 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 சல்பி சேகர். அண்ணா என்ன லூஸ் மாதிரி தேடின்னு இருக்கான், நீ என்னவா நடிகிறான்னு தோணுது. அங்கே போடுறான். ஏய் முடா கதவை. போ எங்க போறியா போ, பாத்துக்கலாம். சட்டையை கழட்டினேன், மறுபடியும் சட்டையை போட்டுனேன், அப்புறம் பேக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டேன். பேக் எடுத்துனா இல்லை, திறக்கலை, இல்லை திறந்தேன். பேக்கில் இருந்துச்சு, அப்போ எங்கே போச்சு, எங்கடா மறந்தேன். பேக்ங்கண்ணா
பேக்கில் கடைசிப்பில் பாருங்க. ஏய், உள்ளதாண்டா வச்சுக்கிறா. ஏய், எப்போ பார்த்தாலும் மறக்கெடுத்தா உங்க வேலையா? ரெண்டா கூட்டின்னு கூட யாரா இவன்? எங்கேருந்துடா பிடிச்சினு வந்தீங்க? ஹலோ, சொல்லுங்க ஃபாதர். ஹாய், ஹலோ ஸ்டீவன், ஹவ் ஆர் யூ? ஸ்டீவன், நாளைக்கு உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஸோ டுமாரோ மார்னிங் பிரிங் யுவர் ரெஃபர் லெட்டர். ஓகே? ஓகே ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர். யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதி, ரெஃபர் லெட்டரை மறந்துடுவேன். கொஞ்சம் காலையிலே கால் பண்ணுறேன் ஃபாதர், கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ப்ளீஸ். ஸ்டீவன், என்னாச்சு உனக்கு? ஒன் டைம் தான் ஃபாதர், ரெஃபர் லெட்டர் மறந்துட்டேன். மறதி என்பது உனக்கு மட்டும்தான் இருக்கிற வியாதின்னு நினைச்சிட்டியாயா? இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிற ஒரு சாதாரண இயல்பு தாயா இந்த மறதி? நீ மறந்துடுவேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போ ஞாபகம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஞாபகம் மறதி நாட் எ டிசீஸியா, இட்ஸ் யுவர் கேர். ஓகே, ஸோ உன்னால் முடியும், நான் உன்னை நம்புறேன். ஓகே, பாய். வீட்டில் இருக்க நினச்சிட்டு தலையில தான் இருக்கும், அந்த ப்ரெஷர் இருக்கிறதுல வீட்டுக்கு தான் சாவி இருக்கு அப்படின்ட்டு கதவை உடச்சு. அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ் கிளம்புறப்போ சம் அர்ஜென்சி, அந்த பர்ஸ் எங்க வச்சேன்றதே மறந்துட்டேன். ஆனால் அந்த ஆஃப் கப் டீயை வந்துட்டு ஆஃப் அன் அவர் சாப்பிட்ற சூழ்நிலை ஒன்று உருவாச்சு. பெட்ல போட்டுனே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு சார் என்னோட பர்ஸ். பார்த்தா அது பார்த்தா இன்னொரு வீட்டில் போய் மாறி போச்சு. பர்ஸ்லேயே வேற ஒரு ஜிப்ல இருந்துச்சு. நடக்கிறது தான், ஆனால் வராமல் தொகுக்கிறது ரொம்ப நல்லது.